வணக்கம். அம்மாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அம்மா சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்பொங்கல்ங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு நான் ஒரு அழகளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அதே மெஷர்மெண்டில் 1 அழகு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நம்மளுடைய பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. லேசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துட்டோம்னா கலர் மாறிடும். லேசாக அந்த பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை வந்து போயிடுச்சுங்க. இப்போ இது நம்ம கழுவிட்டு அரிசியோடு சேர்த்து கழுவிடலாங்க. இப்போ நம்ம குக்கரில் வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே 1 சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு 4 விசில் விடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்புலேருந்து இறக்கியாச்சுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வைக்கும்போது நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போது வாணலில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவே கொஞ்சம் நெய் வந்து ஜாஸ்தி போட்டு நம்ம தான் நல்லாயிருக்கும். நெஞ்சு நெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கொத்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பெருங்காயம் கொஞ்சோண்டும் இதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுலேயும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூட்டோடைய நம்ம எடுத்து பொங்கல் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம கிளறலாம். கிளறி விட்டுடலாம். இப்போ இதுலேயே வந்து நம்ம முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுடன் வருங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.